ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் ஆட்டோபயோகிராஃபியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆட்டோபயோகிராஃபியை பற்றி நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோட கமெண்ட்ஸில் லிங்க் பின் பண்ணி வச்சுருக்கேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து இதை பாருங்கள். ஓகே, இப்போ ஆட்டோபயோகிராஃபியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஆட்டோபயோகிராஃபியில் 2 types இருக்குது. ஒன்று ஆப்ஜெக்டிவ் ஆட்டோபயோகிராஃபி, அப்புறம் இன்னொன்று சப்ஜெக்டிவ் ஆட்டோபயோகிராஃபி. அப்ஜெக்டிவ் ஆட்டோபயோகிராஃபின்றது அந்த ஆட்டோபயோகிராஃபி எழுதுகிறவங்க அவங்களுக்கு வெளியே போய் யாரோ ஒரு தேர்ட் பர்சனாக அவங்கள நினச்சி அவங்கள பற்றி எழுதுறது. அப்புறம் சப்ஜெக்டிவ் ஆட்டோபயோகிராஃபின்றது அந்த ஆட்டோபயோகிராஃபி எழுதுகிறவங்களுக்குள்ள இருக்கிற தாட்ஸை பற்றி எழுதுறது. அதாவது அவங்கள பற்றி எல்லா முன்னு விடாமல் எழுதுவாங்க சப்ஜெக்டிவ் ஆட்டோபயோகிராஃபியில். அண்ட் இந்த ஆட்டோபயோகிராஃபியோட எய்ம் என்னென்னா, அதை எழுதுகிறவங்களை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் இந்த ஆட்டோபயோகிராஃபியை செயின்ட் ஆகஸ்டின் ஆஃப் ஹிப்போன்றவர் தான் ஃபஸ்ட் எழுதினார். அதோட டைட்டில் கன்ஃபெஷன்ஸ். அப்புறம் இந்த கன்ஃபெஷன்ஸ் 4th century தான் எழுதுனது. அண்ட் அதுக்கப்புறம் 17th century, அப்புறம் 19th centuryன்னு நிறைய ஆட்டோபயோகிராஃபிஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் இந்த ஆட்டோபயோகிராஃபி எழுதுறதுல இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா, அதை எழுதுகிறவங்க ஆப்ஜெக்டிவாக, அதாவது அவங்கள தேர்ட் பர்சனாக பார்க்க கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எது எழுதணும் எதை விடணும்னே தெரியாமல் கஷ்டப்படுவாங்க. அண்ட் ஃபைனலி இந்த ஆட்டோபயோகிராஃபி எழுத இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா, உண்மையாகவும் அப்புறம் வெளிப்படையாகவும் இருக்கணும். ஓகே காய்ஸ், வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய், ஹாவ் அ நைஸ் டே.